Hello friends, welcome to your loving sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான chicken breast tawa fry ரெசிபி. அது கூடவே ஒரு egg mayonnaise dip நம்ம வீட்ல ரெடி பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்றதுக்காக நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் bowlல 1/2 டீஸ்பூன் போல காஷ்மீரி chilli தூள் சேர்த்திருக்கேன். திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும். இது பிரெஸ்ட் பீஸ் அப்படிங்கிறதுனால மேலே நல்லா ரெட் ஆகிட்டு உள்ளே வேகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி இதை திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்லா நமக்கு வெந்து வரும். கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 15-20 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி குக் பண்ணி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இதோட அவுட்கம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது கூடவே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற எக் மயனைஸ் பண்ண போகிறோம். அது கூட இதை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதை மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணணும். அவ்வளோ ஒரு நல்ல ரெசிபி. இந்த மேலே பிளாக் கலரில் வருது பாருங்கள், அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட சிக்கன் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக வெந்திருந்துச்சு. இப்போ நம்மளோட சூப்பரான ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம வீட்டிலே எப்படி எக் மயனைஸ் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் ரெண்டு மஞ்சக்கரு மட்டுமே சேர்த்துக்கிறேன். ஒயிட் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லோ யோக் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டரில் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இதை வந்து ஹேண்ட் விஸ்கில் செய்யலாம், மிக்சி ஜாரில், இல்லை ஹேண்ட் பிளெண்டர், அந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். ஹேண்ட் விஸ்கில் இப்போ நான் செய்கிற ப்ரொசீஜரை அப்படியே ஒரு நல்ல ஒரு ஒயர் விஸ்க் வச்சு செய்யலாம். பட் கண்டிப்பாக ரொம்ப நிறையா டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவுட்கம் எல்லாமே சேமாகவே வரும். எலக்ட்ரிக் பீட்டரில் செய்யும் போது டைம் நமக்கு சேவ் ஆகிடும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும்.
எல்லோ வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆன பிறகு இது கூட நான் வந்து கடுகு தூள் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து வீட்டிலேயே பொடிச்சு அதை பொடி பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டி சேர்த்துக்கணும். எண்ணெய் நீங்கள் 8-10 கடுகு எடுத்துக்கிட்டால் கூட போதும். கொஞ்சம் அதிகமாயிட்டால் கூட அதோட ஃப்ளேவர் அதிகமாகி அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது மயனைஸ். ஸோ அதையும் சேர்த்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 200 ml போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம், ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கணும். இப்போ நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி ஃப்ளேவர் எதுலேயுமே இல்லாத எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கணும். 200 ml எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிராஜுவலாக இதில் ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். இதே மிக்சி ஜாரில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லோ பல்ஸில் நீங்கள் அடிக்க வேண்டியதான். அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸு. விஸ்கில் பண்ணாலும் இதே சேம் ப்ரொசீஜர். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணணும். அவ்வளோதான். அளவுக்கு பீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலர் எல்லாமே மாறி பேல் எல்லோ கலருக்கு வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஹாஃப் லெமன் ஜூஸ் அப்புறம் ஹாஃப் வினிகர் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்துட்டு திரும்ப இதை நம்ம பீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது எலக்ட்ரிக் பீட்டரில் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை, ஹேண்ட் விஸ்கில் இல்லை மிக்சி ஜாரில் கூட செய்யலாம். ஹேண்ட் விஸ்கில் செஞ்சாலும் ரொம்ப நல்ல அவுட்கம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த கடுகு தூளோட குவான்டிட்டி. அதை கம்மியாக சேர்க்கறது தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டாலும் டோட்டல் மயனைஸே அந்த ஃப்ளேவரில் தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணணும்னா கடையில் வாங்கும் போது நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்குள்ள மயனைஸ் அந்த அளவுக்கு இந்த மயனைஸ் நமக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இன்னும் ஒரு 2-3 minutes பீட் பண்ணால் நம்மளோட எக்ஸாக்ட் மயனைஸ் ரெசிபி ரெடி ஆயிடும். ஆல்மோஸ்ட் நம்மளோட மயனைஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். நம்ம ஹோட்டலில் இருக்கிறத விட திக் கன்சிஸ்டன்சியில் தான் அந்த மயனைஸ் ரெடி ஆயிருக்கு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டில் செஞ்ச மாதிரி இல்லை, ஹோட்டலில் வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு அதோட டேஸ்ட்டுமே. ஸோ நம்ம இப்போ இந்த சிக்கன் கூட இந்த மயனைஸை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான எக் மயனைஸ் டிப்பு ரெடி ஆயிருச்சு. சிக்கன் பிரஸ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.